திருப்பதி திருமலையில் வரும் ஜூன் மாதத்தில் தரிசனம் செய்வதற்கான அனைத்து தரிசன டிக்கெட்டுகளின் ஆன்லைன் புக்கிங் தேதிகளையும் ஒரே நாளில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது திருமலை திருப்பதி தேவஸ்தானம். திருப்பதி திருமலையில் ஜூன் மாதம் விரைவாக தரிசனம் செய்வதற்கான ₹300 சிறப்பு தரிசன டிக்கெட், ஆர்ஜித சேவா டிக்கெட், எலக்ட்ரானிக் டிப் டிக்கெட், இலவச அங்க பிரதட்சணம் மற்றும் சீனியர் சிட்டிசன் டிக்கெட், ₹500 ஆன்லைன் வர்ச்சுவல் சேவா டிக்கெட், ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் மற்றும் அதற்கான ரூம் புக்கிங், திருமலை மற்றும் திருப்பதி ரூம் புக்கிங், வருடத்திற்கு ஒரு முறை நடக்கும் ஜேஷ்டாபிஷேகம் சேவா டிக்கெட் ஆகிய அனைத்து ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் தேதிகளும் வெளியிடப்பட்டுள்ளன. திருப்பதி திருமலையில் ஜூன் மாதம் தரிசனம் பெற எந்த சிரமமும் இல்லாமல் வீட்டிலிருந்தே ஆன்லைன் மூலம் தரிசன டிக்கெட் மற்றும் ரூம் புக்கிங் செய்ய பிரேக் நெக்ஸ்ட் சேனலின் இந்த மிக முக்கியமான வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து இந்த வீடியோவுக்கு லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் செய்யும்படி அன்புடன் வேண்டுகிறோம். அதன்படி ஜூன் மாத ₹300 சிறப்பு தரிசன டிக்கெட்டுகளின் ஆன்லைன் புக்கிங் மார்ச் 25 திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. சுமார் 2 முதல் 3 மணி நேரத்திலேயே விரைவாக தரிசனம் பார்த்துவிடக்கூடிய இந்த ₹300 டிக்கெட் புக்கிங் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே டிக்கெட் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த டிக்கெட்டை புக் செய்ய லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் முயற்சி செய்வார்கள் என்பதால் டிக்கெட் வெளியாகும் சிறிது நேரத்திற்கு முன்பே ரெடியாக இருப்பது சிறந்தது. ஒரு மொபைல் நம்பரை பயன்படுத்தி லாகின் செய்து ₹300 டிக்கெட்டை அதிகபட்சம் 6 நபர்களுக்கு புக் செய்ய முடியும். டிக்கெட் புக் செய்ய ஆதார் கார்டு நம்பர் தேவை, வெளிநாடு வாழ் இந்திய என்றால் பாஸ்போர்ட் தேவை. ஜூன் மாத சுப்பிரபாதம், தோமாலை, அர்ச்சனை, அஷ்டதலபாத பத்ம ஆராதனை உள்ளிட்ட ஆர்ஜித சேவா டிக்கெட்டுகளுக்கான எலக்ட்ரானிக் டிப் ஆன்லைன் முன்பதிவு மார்ச் 18 காலை 10 மணி முதல் 20 காலை 10 மணி வரை நடைபெறும். ஏழுமலையானை மிக அருகில் தரிசிக்க வாய்ப்பளிக்கும் இந்த எலக்ட்ரானிக் டிப் டிக்கெட்டை முன்பதிவு செய்ய கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை. ஆனால் குழுக்களில் உங்கள் பெயர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் மட்டும் பணம் செலுத்தி சேவா டிக்கெட் புக் செய்ய வேண்டும். ஜூன் மாத கல்யாண உற்சவம், ஆர்ஜித பிரம்மோற்சவம், ஊஞ்சல் சேவை, சகசர தீப அலங்கார சேவை உள்ளிட்ட ஆர்ஜித சேவா டிக்கெட்டுகளுக்கான ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் மார்ச் 21 காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. திருப்பதி திருமலையில் வரும் ஜூன் 19, 20, 21 ஆகிய 3 நாட்கள் வருடத்திற்கு ஒரு முறை நடைபெறும் ஜேஷ்டாபிஷேகம் சேவாவில் கலந்து கொண்டு மூலவர் தரிசனமும் பார்ப்பதற்கான ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் மார்ச் 21 காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. ஜேஷ்டாபிஷேக சேவா என்பது ஆகம பண்டிதர்களின் கூற்றுப்படி சிலைகளின் தெய்வீக தன்மையை தக்க வைக்க தங்கம், வெள்ளி, வைர கவசங்களை அகற்றிய பிறகு உற்சவ மூர்த்திகளுக்கு அபிஷேகம் செய்யப்படும் நிகழ்ச்சியாகும். ஜேஷ்டாபிஷேக சேவாவில் கலந்து கொண்டு மூலவர் தரிசனமும் பெற ஒருவருக்கு கட்டணம் ₹400. ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் செய்வது போலவேதான் இந்த டிக்கெட்டையும் புக் பண்ண வேண்டும். ஜூன் மாத ₹500 ஆன்லைன் வர்ச்சுவல் சேவா டிக்கெட் ஆன்லைன் புக்கிங் மார்ச் 21 மதியம் 3 மணிக்கு தொடங்குகிறது. ஜூன் மாதம் திருப்பதி திருமலையில் அங்க பிரதட்சணம் செய்து இலவசமாக மூலவர் தரிசனமும் பார்ப்பதற்கான ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் மார்ச் 23 காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. ₹10,500 செலுத்தி ஏழுமலையானை மிக அருகில் தரிசிக்கும் ஜூன் மாத ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் மற்றும் அதற்கான ஆன்லைன் ரூம் புக்கிங் இரண்டும் மார்ச் 23 காலை 11 மணிக்கு தொடங்குகிறது. ஜூன் மாத சீனியர் சிட்டிசன் எனும் முதியோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சில குறிப்பிட்ட நோயாளிகள் சிறப்பு சலுகையில் விரைவாக மற்றும் இலவசமாக தரிசனம் பெறுவதற்கான ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் மார்ச் 23 மதியம் 3 மணிக்கு தொடங்குகிறது. ஜூன் மாதம் தரிசனத்திற்கு செல்லும் போது மேல் திருப்பதியான திருமலை மற்றும் கீழ் திருப்பதியான திருப்பதியில் தங்குவதற்கான ஆன்லைன் ரூம் புக்கிங் மார்ச் 25 மதியம் 3 மணிக்கு தொடங்குகிறது. பக்தர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு, மேல் திருப்பதியான திருமலையில் தங்குவதற்கான ஆன்லைன் ரூம் புக்கிங் செய்ய இனிமேல் ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் ஏற்கனவே புக் செய்து வைத்திருக்க வேண்டும். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் செய்துள்ள இந்த மிக முக்கியமான மாற்றம் கடந்த ஜனவரி மாதம் முதலே நடைமுறையில் இருந்து வருகிறது. எந்த டிக்கெட்டும் புக் செய்யாதவர்கள் திருமலையில் தங்க ஆன்லைனில் ரூம் புக் பண்ண முடியாது. இதுவரை டிக்கெட் இல்லாமல் நேரடி இலவச தரிசனம் செல்லும் பக்தர்களும், கீழ் திருப்பதியில் இலவச தரிசன டிக்கெட் வாங்கி செல்லும் பக்தர்களும் திருமலையில் தங்க ஆன்லைன் ரூம் புக் பண்ண அனுமதிக்கப்பட்டு வந்த நிலையில் இனி அவர்களால் ரூம் புக் பண்ண முடியாது.
ரூபாய் 300 உள்ளிட்ட ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் புக் செய்து வைத்திருக்கும் பக்தர்கள் திருமலை ஆன்லைன் ரூம் புக்கிங் செய்வதற்கு தரிசன டிக்கெட் புக் செய்யும் போது கொடுத்து லாகின் செய்த அதே மொபைல் நம்பர் கொண்டு லாகின் செய்து புக்கிங் ஹிஸ்டரி சென்று புக் அகாமடேஷன் கிளிக் செய்து ரூம் புக் பண்ண வேண்டும். தரிசன டிக்கெட் வைத்திருந்தால்தான் ஆன்லைனில் ரூம் புக் பண்ண முடியும் என்ற இந்த நிபந்தனை திருமலைக்கு மட்டும்தான். கீழ்த்திருப்பதியான திருப்பதியில் தங்க ஆன்லைனில் ரூம் புக்கிங் செய்ய ஏற்கனவே தரிசன டிக்கெட் புக் செய்து வைத்திருக்க தேவையில்லை. இலவ தரிசனம் செல்லும் பக்தர்களும் திருப்பதியில் தங்க ஆன்லைனில் ரூம் புக் பண்ணலாம். ஆன்லைனில் திருப்பதி மற்றும் திருமலை ரூம் கிடைக்காதவர்கள் மற்றும் ஆன்லைனில் ரூம் புக் பண்ண முடியாதவர்கள் மேல் திருப்பதியான திருமலையில் உள்ள சிஆர்ஓ அலுவலகத்தில் தினமும் காலை 5 மணி முதல் வரிசையில் நின்று ஆதார் கார்டு காண்பித்து நேரடியாக ரூம் புக் பண்ணலாம். மதியம் 12 மணிக்குள் சென்றால் ரூம் கிடைக்க அதிக வாய்ப்பு உண்டு. இதே போல கீழ்த்திருப்பதியில் விஷ்ணு நிவாசத்தில் தினமும் அதிகாலை 5 மணி முதல் வரிசையில் நின்று ஆதார் கார்டு காண்பித்து நேரடியாக ரூம் புக் பண்ண முடியும். சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகள் டிக்கெட் புக்கிங் செய்யும் போது சலுகை பெற தகுதியான ஆதார் மாற்றுத்திறனாளிகள் ஆவணத்தை அப்லோட் செய்ய வேண்டும். உங்கள் மொபைலில் கூட அந்த ஆவணத்தை போட்டோ பிடித்து அப்லோட் செய்யலாம். ஆனால் நீங்கள் அப்லோட் செய்யும் ஆவணத்தின் ஃபைல் சைஸ் 1 MB தாண்டக்கூடாது. அதே போல ஃபைல் JPEG, PNG, PDF ஃபார்மேட்டில் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். சீனியர் சிட்டிசன் டிக்கெட் பெற 65 வயது முடிந்திருக்க வேண்டும் அல்லது 65 வயதிற்கு மேல் ஆக வேண்டும். உங்களுக்கு துணையாக வரும் கணவர் அல்லது மனைவியின் வயது 50 அல்லது அதற்கு மேல் இருக்க வேண்டும். ரூபாய் 500 ஆன்லைன் வெர்ச்சுவல் சேவா டிக்கெட் புக் செய்ய முதலில் நீங்கள் செல்லும் தரிசன தேதிக்கு முன்பு வரும் ஏதாவது ஒரு தேதியில் சேவா டிக்கெட் புக் செய்து பணம் செலுத்தி ரெடியாக இருக்க வேண்டும். அதன் பிறகு ரூபாய் 500 டிக்கெட் வெளியாகும் நாள் அன்று நீங்கள் தரிசனம் செல்வதற்கான தேதிக்கு தனியாக டிக்கெட் புக் செய்ய வேண்டும். சேவா டிக்கெட் புக் செய்த போது கட்டணம் செலுத்தி விட்டால் தரிசன டிக்கெட் புக் செய்யும் போது கட்டணம் செலுத்த தேவையில்லை. டிக்கெட்டுகளை புக் பண்ண மொபைல் நம்பர் மற்றும் ஆதார் கார்டு உள்ளிட்ட விவரங்கள் தேவை. ரூபாய் 500 டிக்கெட் புக் செய்ய ஆதார் கார்டு அல்லது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்லோட் பண்ண சொன்னால் அதற்கு ரெடியாக இருங்கள். திருமலை திருப்பதி தேவஸ்தான வெப்சைட் அல்லது மொபைல் ஆப்பில் லாகின் செய்ய மொபைல் நம்பர் என்ட்ரு செய்தால் உங்கள் மொபைலுக்கு ஒரு OTP வரும். அதை என்ட்ரு செய்து உள்ளே செல்லவும். டிக்கெட்டுகளை பக்தர்கள் ttdevasthanams.ap.gov.in என்ற திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் ttdevasthanams என்னும் மொபைல் ஆப்பிலும் புக்கிங் செய்து கொள்ளலாம். திருப்பதி திருமலை தரிசன செய்திகளை நமது பிரேக் நெக்ஸ்ட் சேனலில் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை லைக் ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு டிக்கெட் கிடைக்க பிரேக் நெக்ஸ்ட் சேனல் வாழ்த்துகிறது. நன்றி.